ஸ்ரீவைகுண்டம் வைத்தியநாத திருக்கோவில் நவ திருப்பதிகளில் முதல் தலமாகவும் 108 திவ்ய தேசங்களில் 91வது தலமாகவும் விளங்குகிறது. இத்தலம் நவகிரகங்களில் சூரியனுக்கு உரியதாகும். இங்கு உறைந்திருக்கும் மூலவர் ஸ்ரீவைகுண்டநாதர், உற்சவர் கள்ளவிராம், தாயார் வைகுண்ட நாயகி, சோரநாத நாயகி ஆகியோர். தலவிருட்சம் பவளமல்லி. இத்திருக்கோவில் ராஜகோபுரம் 110 அடி உயரமும் 9 நிலைகளும் கொண்டது. இந்திர விமானத்தின் கீழ் உள்ள கருவறையில் ஆதிசேஷன் குடைபிடிக்க 4 கரங்களுடன் மார்பில் திருமகளோடு நெஞ்சு கோலத்தில் கிழக்கு முகமாக அருள்பாலிக்கிறார். உற்சவர் சோரநாதரோ ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் காட்சி தருகின்றார். வைகுண்ட நாச்சியாருக்கும் சோரநாத நாச்சியாருக்கும் தனித்தனி சன்னதிகள் இங்கே காணப்படுகின்றன. இங்கிருக்கும் உற்சவர் சோரநாதர் கள்ளபிரான் என்றும் அழைக்கப்படுகிறார். இதற்கு மரபொழியாக கதை ஒன்று சொல்லப்படுகிறது. திருட்டுத் தொழில் செய்து வந்த காலதூஷகன் என்பவன் தினமும் வைகுண்டநாதரை வழிபட்ட பிறகே தொழிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். கிடைத்த பொருளில் பாதியை பெருமாளுக்கு காழ்க்கையாக செலுத்திவிட்டு மீதியை எழுவியோருக்கு தானம் செய்து வந்தான். ஒருமுறை அரண்மனைக்கு திருடச் சென்ற போது இவனுடன் சென்றவர்கள் மாட்டிக்கொள்ள இவன் மட்டும் தப்பிவிட்டான். காலதூஷகனை கைது செய்ய மன்னர் ஆணையிட்டார். காவலாளிகள் இவனை தேடினர். இவனோ வைகுண்டநாதரிடம் தஞ்சம் புகுந்து பாதுகாப்பு வேண்டினான். மனமிறங்கிய பெருமாள் தானே காலதூஷகன் குருவில் அரசவைக்குச் சென்றார். அரசனிடம் குடிமக்களை காக்கத் தவறியதை உணர்த்தி இருவருக்கும் காட்சி தந்து மறைந்தார். கள்ளராக வந்தமையால் அன்று முதல் கள்ளவிரான் என்றும் அழைக்கலானார். பிரம்மனுக்கு வேதங்களை மீட்டுக் கொடுக்க அருளிய விஷ்ணு அவரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் தவம் புரிந்த தாமிரபரணி ஆற்றின் கரையிலேயே எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார் என்கிறது தல புராணம். சித்திரை ஐப்பசி மாதங்களில் 6 நாளன்று சூரிய ஒளி வைகுண்டம் மீது விழுவது சிறப்பு. ஜாதக ரீதியாக சூரிய தோஷம் உள்ளவர்கள் இக்கோவிலில் வழிபடுவது நல்லது. ஆங்கிலேயருக்கு எதிராக கட்டபொம்மன் நடத்திய விடுதலை போரில் இக்கோவில் கோட்டையாக பயன்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி திருச்செந்தூர் செல்லும் சாலையில் திருநெல்வேலியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் என்ற ஊரில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்திருக்கோவிலில் வாழ்வில் ஒருவரையேனும் சென்று வழிபட்டு நலம் பெறுவோம்.